உங்களுக்கு நான் எந்த மாதிரியான கடவுளாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். ஹாய் கைஸ், நீங்கள் இப்போ அது கேட்குது மிஸ்டர் சைலண்ட். இந்த வீடியோவில் லோகி சீசன் டூவோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறையா ஸ்பாயிலர்ஸ் வந்துருக்கும். லோகி சீசன் டூ பார்க்காம இருந்தீங்கன்னா ஸ்பாயிலர் அலர்ட், இப்போதைக்கு வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோகி சீசன் டூ இப்போதைக்கு மார்வல காப்பாற்றிருக்கிற சீரீஸே இதாங்க. மார்வல் இப்போதைக்கு இதான் தாங்கி பிடிச்சிருக்குது. இந்த லோகி சீசன் டூக்கு முன்னாடி வந்த மூவிஸ் அண்ட் சீரீஸ்க்குனா நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வந்துச்சு. மார்வல் அவள் தான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இந்த லோகி சீசன் டூவில் ஒரு கம்பேக் வந்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம லோகியோட கேரக்டர் ஆர்க்க தரமாக பண்ணிக்கிறாங்க. அவஞ்சஸ் மூவியில் ஏகப்பட்ட அப்பாவி மக்களை கொண்டு இருப்பாரு. ஆனா இந்த லோகி கிளைமேக்ஸ்ல இன்ஃபினிட்டி டைம்லைன்ஸ்ல இருக்கிற மக்களை பாதுகாக்கிறதுக்காக அவர் லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாரு. நம்ம லோகி ஆசைப்பட்டது அவர் கிங்கா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஏழு உலகத்தையும் அவர் கீழே கொண்டு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனா இப்போ மல்டிவர்ஸே லோகி கையில் தான் இருக்குது. பட் அந்த சீனை பார்க்கும்போது அவன் இந்த சென் கேம்ல நம்ம அயன்மேன் சாகும் போது எப்படி இருந்துச்சோ அந்த ஒரு ஃபீல் தான் ரீக்ரியேட் ஆகுது. எம்சியூல இப்போதைக்கு ஓவர் பவர்ஃபுல்லான கேரக்டர்னா நம்ம லோகி தான். அவர் டேக்கிற பவர் இப்போதைக்கு எம்சியூல யார்ட்டுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம லோகிக்கு சயின்ஸை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நம்ம லோகி ஒரு செஞ்சுரி ஃபுல்லா சயின்ஸ் வந்து படிச்சுப்பாரு. இப்போ நம்ம லோகி கிட்ட நாலேஜ் பிளஸ் பவர்ஸுமே இருக்குது. நம்ம லோகி நினைச்சிருந்தா அவரால் என்ன வேணா பண்ண முடியும். இந்த மல்டிவர்ஸே அவர் கண்ட்ரோல கொண்டு வந்துக்கலாம், இல்லாட்டி சில்வியை போட்டு தள்ளிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். பட் நம்ம லோகி அந்த மாதிரி பண்ணாம என் ஃப்ரெண்ட்ஸ் உயிரோட இருக்கணும், அதே மாதிரி இந்த டைம்லைன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும் போது நம்ம லோகி மேல தனியா ஒரு மரியாதை வருதுங்க. நம்ம லோகி ஆசைப்பட்ட எல்லா விஷயமே அவர் கிடைச்சிச்சு. ஒன்ன தவிர அவர் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் ஃபைவ்ல நம்ம லோகி எமோஷனா சொல்லியிருப்பாரு, நாங்கள் தனிமரமா விட்டு எல்லா டைம்லயும் அழிஞ்சிரும். சோ கடைசி வரைக்கும் நம்ம லோகி தனிமரமா தான் இருந்தாவரும். ஈயூ ரிமைன்ஸ் இடத்த நம்ம லோகி ரீப்ளேஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி விஷயம் நடக்கும்னு நம்ம லோகிக்கு முன்னாடியே தெரியும். பட் நான் எந்த மாதிரியான கடவுளும் காட்டுறேன்ட்டு நம்ம லோகி அவர் லைஃபே சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போதைக்கு எல்லா டைம்லயும் பாதுகாத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து சில்வி கேரக்டருக்கு வந்தோம்னா சில்வி கேரக்டருக்கு இந்த சீசன் டூல பெருசா இம்பார்டன்ஸே கொடுக்கல. சும்மா சைட் ரோலா தான் இந்த சீரீஸ்ல வச்சுக்கிறாங்க. பட் அதுக்குன்னு சில்விய இந்த சீரீஸ்ல வைக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா சில்வி இதுக்கு தேவை. ஏன்னா சில்வியால தான் நம்ம லோகி அவர் புரிஞ்சிருப்பாரு. நம்ம லோகிக்கு இருந்தது ரெண்டே சாய்ஸ், ஒன்னு சில்வியை கொன்னு இந்த டைம்ல என்ன பாதிக்கணும், இல்லாட்டி ஈயூ ரிமைன்ஸ் எடுத்த இவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். நம்ம சில்வி என்னதான் லோகி லவ் பண்ணாலுமே நம்ம லோகி இப்ப இருக்கு சில்வியை லவ் பண்ணதாங்கிறாரு. அந்த லவ் தான் சில்வியை கொல்லாம தடுத்திருக்கும். சோ நம்ம லோகி ஈயூ ரிமைன்ஸ் எடுத்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சில்வி தான். சோ சில்வி கண்டிப்பா இந்த சீரீஸ் தேவையான கேரக்டர் தான். பட் பெர்சன் சீரீஸ்ல இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கல. அதுக்கடுத்து நம்ம லோகியோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் மார்பியஸ் B15 கேசி ஹோபி இவங்களுக்கான ஆர்ஜின் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இவங்க எப்படி டிவிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்ஜின் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓவரால இந்த சீரீஸ்ல எந்த ஒரு கேரக்டருக்குமே பெருசாக இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. மிக முக்கியமாக கேங் அவருக்கே இந்த சீரீஸ்ல பெருசாக இம்பார்ட்டன்ஸ் வந்து தரல. இந்த சீசன் டூ ஃபுல்லாமே நம்ம லோகி தலையில வச்சுட்டாங்க. அவர் தான் சீசன் டூ முழுக்க இந்த தாங்கி பிடிச்சிருக்கிறாரு. இந்த சீசன் டூவில் எந்த ஒரு கேரக்டருக்குமே பெருசாக இம்பார்ட்டன்ஸ் தரல. இந்த சீசன் டூ முழுக்க நம்ம லோகியை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து போகுது. நம்ம அயர்மேன் அடுத்த ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அயர்நாட்னா தேவையில்ல, நம்ம லோகியே போதும். என் தெரிஞ்சு இது லோகி சீசன் டூவை சீரீஸாக விடாமல் படமாக வந்துருந்துச்சுன்னா ஒன்றும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டியது. இந்த லோகி சீசன் டூவை மூவியாக ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற மாதிரி இருந்திருக்கும். சோ ஓவரால இந்த லோகி சீசன் 2 ஒரு தரமான சீரீஸ், இல்ல குறைன்னு சொல்லிக்க எதுவும் கிடையாது. 5 out of 5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரீஸ். நீங்க இதை பார்த்திருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். பை கைஸ்.